நட்சத்திரம் வந்து பாத்தீங்கன்னா அவிட்டம் நட்சத்திரம். இப்ப அவிட்ட நட்சத்திரத்துக்கு அதாவது சிவன் வந்து வெற்றி கோலத்தோடு வரக்கூடிய, எல்லாரும் ஒன்றும் ஆரவாரமாக இருப்பாங்க, சிவன் வந்து நந்தி வாகனத்தில் வெற்றி கோலத்தோடு வரக்கூடிய சிவபெருமான் வழிபாடு பண்ணிக்கிறது இந்த அவிட்ட நட்சத்திரக்காரர்களுக்கு நன்மை செய்யக்கூடியதாக இருக்கும். இந்த அவிட்ட நட்சத்திரக்காரர்கள் தன்னுடைய எண்ணத்தை ஈடுபடுத்திக்கிறதுக்கும் நன்மைகள் நடக்கிறதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஜானை முகத்தை வந்து ஞான முகம் கொண்ட ஒரு படத்தை பார்க்கறது நன்மையை தரும் இந்த அவிட்ட நட்சத்திரக்காரர்களுக்கு. அதே போல் இவங்க போக வேண்டிய கோயில்கள் வந்து பார்த்திங்கன்னா கொடுமுடி ஸ்ரீ மகுடேஸ்வரர் கோயில் போகிறது சிறப்பு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா திருக்கொள்ளிக்காடு அக்னீஸ்வரர் கோயில், திருக்காட்டுப்பள்ளி அக்னீஸ்வரர் கோயில் போகிறது சிறப்பு, திருவான்மையூரில் இருக்கக்கூடிய மருந்தீஸ்வரர் கோயில், இதெல்லாம் வந்து அவிட்ட நட்சத்திரக்காரர்களுக்கு நன்மைகள் செய்யக்கூடிய கோயிலாக இருக்குது. அதே போல் இவர்கள் வந்து தானம் செய்யக்கூடிய பொருள் வந்து தக்காளி இருக்கு இல்லையா, தக்காளியை வந்து தானம் பண்ணுறது சிறப்பாக இருக்கும் இவங்களுக்கு, தக்காளி தானம் பண்ணுறது. அதே போல் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா மயிலை ஆதிகேச பெருமாள் கோயிலில் போய் வழிபாடு பண்ணிக்கிறது நல்லது. மயிலாப்பூரில் கூட ஆதிகேச பெருமாள் கோயிலில் போய் வழிபாடு பண்ணிக்கிறது இவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எப்பயும் ஆயுள் முழுவதும் நன்மையும் செய்யக்கூடிய விஷயத்தில் இவங்களை ஈடுபடுத்திட்டே இருக்கும். சரிங்களா, இவர்களுக்கான மந்திரம் ஓம் தம் நமோ பகவதே நமக. ஓம் தம் நமோ பகவதே நமக அப்படிங்கிற மந்திரத்தை இவங்க பயன்படுத்துறது சிறப்பாக இருக்கும். 108 முறை சொல்லிட்டு வரணும், வாய்ப்பு இருக்கிறவங்க 27 முறையாவது சொல்லிட்டு வரணும். சரியா, இவர்களுக்கு நன்மை செய்யக்கூடிய நட்சத்திரம் சதயம் அஸ்வினி பூசம் மகம் சித்திரை சுவாதி மூலம் உத்திராடம் திருவாணம் உத்திரம். நன்மை செய்யாத நட்சத்திரங்கள் புரட்டாதி ரேவதி பரணி புனர்பூசம் ஆயில்யம் பூரம் விசாகம் கேட்டை பூராடம் நன்மைகள் செய்யாது. அதனால் இந்த நட்சத்திரங்களை பார்த்து நீங்கள் வந்து வகைப்படுத்தி நீங்கள் வந்து உங்கள் வாழ்க்கையில் வெற்றி அடைவதற்கான வழியை பார்க்கணும். உங்களுக்கு கருமனை சரி செய்யக்கூடியது வன்னி மரம். இந்த வன்னி மரம் வந்து எங்கெங்கெல்லாம் வந்து உங்களுக்கு தலை விருட்சமாக இருக்கோ அந்த கோயிலில் போய் நீங்கள் உங்கள் வயசுக்கு அந்த கோயிலில் நின்று வழிபாடு பண்ணிக்கிறது அவிட்ட நட்சத்திரக்காரர்களுக்கு நன்மை செய்யக்கூடியதாக இருக்கும். சரியா, அதே போல் பார்த்தீங்கன்னா உங்களை நிகழ்காலத்துக்கு பெண் சிங்கம், பெண் சிங்கத்தினுடைய புகைப்படம் பார்க்கறது, அது சம்மந்தப்பட்ட வீடியோக்கள், அது சம்மந்தப்பட்ட விஷயங்களை ஜூவில் போய் பார்க்கக்கூடிய வாய்ப்பு இருந்தாலும் போய் பார்த்துட்டு வரலாம். உங்கள் நிகழ்காலத்தில் நடக்கக்கூடிய நல்லதுக்கு அந்த பெண் சிங்கத்தினுடைய விஷயங்களும் நன்மை செய்யும். அதுமாதிரி எதிர்காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா பொன் வண்டுன்னு சொல்லக்கூடிய அந்த பொன் வண்டுன்னு சொல்லுவோம். ஓகே, அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எதிர்காலத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா பொன் வண்டு அப்படிங்கிற அவிட்ட நட்சத்திரம், அவிட்ட நட்சத்திரத்துக்கு எதிர்காலத்துக்கு வந்து பொன் வண்டு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து அவங்க ப்ரொஃபைல் பிக்சராக வச்சு பயன்படுத்த நன்மை தரும். இவங்களுடைய அதிதேவதை வந்து இந்திராணி, இந்திராணியை வந்து வழிபாடு பண்ணிக்கிறது சப்த கன்னிகளையும் சப்த மாதாக்களையும் இந்திராணி வருவாங்க, அவங்களை போய் வழிபாடு பண்ணிக்கிறது ரொம்ப சிறப்பான விஷயமா இருக்கும். இவங்களுக்கு வாழ்க்கையில் அடுத்தடுத்த நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்கு இந்திராணி வழிபாடு பண்ணிக்கிறது சிறப்பு. இவங்களுக்கு வந்து எப்பயுமே வந்து நன்மைகள் சக்ஸஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா கிடைக்கிறதுக்கு பூங்கொத்து இருக்கு இல்லையா, இப்போலாம் வந்து பார்த்திங்கன்னா பொக்கேன்னு சொல்லுவாங்க, அந்த பூங்கொத்து ஒரு சேர இருக்கக்கூடிய பூக்களை சேர்த்து இருக்கிறது பூங்கொத்து. அந்த பூங்கொத்தை இவங்க பயன்படுத்துறது நன்மைகள் செய்யும் இவங்க வாழ்க்கையில். அதேமாதிரி செம்பகம் மரம் செம்பக பூவை வந்து
கோயில்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு போய் பயன்படுத்துறது சிறப்பாக இருக்கும். செண்பகப்பூ அதை பயன்படுத்துறது சிறப்பு. கோயில்களுக்கு போகும்போது இவர்களுக்கு வந்து பூஜைக்கு பயன்படுத்துறது நன்மையாக இருக்கும் அவிட்ட நட்சத்திரக்காரர்களுக்கு, சரிங்களா. அதே போல் இப்போது அடுத்த நட்சத்திரம் பார்க்க போகிறோம்.